फ्रेंड्स वेलकम टू अवर चैनल नम्बर पाकपोद रोम सिंपलान मेतड लेडी शर्ट एपी वटी तक पाकल वीडियो को नम्बर चेनल पाकव प्लीज सब्सक्राइब आदरवे तांग वीडियो लाइक पेर पमेंट पांग वीडियो को नाम इनकी शर्ट तक रेंड मीटर क्लाथ वो नम्म इंच मार्बु सुट्टलवु नुपत्तार इंच इडुप्पु सुट्टलवु शार्ट वंदु वेट्टी तैक्क पोरोम इदुक्कु वंदु 1.5 मीटर क्लाथ वंदु पोदुम इप्पन तुनिया वंदु नम्म नीलवाक्कल रेंडा मडिच्चिरुक्कोम नम्मुडैय இடுப்பு சுற்றளவு அது கூட 2 இன்ச் அகலம் எடுத்து நம்ம கிளாத்தை வந்து மடிச்சிருக்கோம் நீலவாக்கில் ரெண்டாம் மடிச்சிருக்கோம் இப்போ வந்து ஷர்ட்டுக்கான முழு உயரம் அது கூட 2 இன்ச் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் 26 இன்ச் அது கூட 2 இன்ச் சேர்த்து 28 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணி கோடு போட்டு விட்டுடலாம் அடுத்து அரை தோள்பட்டி அளவு வந்து 7.5 இன்ச் எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கைக்குழி அளவு 7 இன்ச் அதாவது ஆம்கோல் அளவு 7 இன்ச் எடுத்து நம்ம மார்க் பண்ணிட்டு கோடு மூலமா இணைச்சி விட்டுறலாம் அடுத்து இடுப்போட நீளம் 14 இன்ச் எடுத்து நம்ம மார்க் பண்ணிட்டு அதுக்கு நேரா கோடு போட்டு விட்டுறலாம் இதே மாதிரி மார்பு சுற்றளவும் கோடு போட்டு இணைச்சு விட்டுறலாம் ஆம்கோல் கர் 2 இன்ச் எடுத்து பேக் ஆம்கோல் கர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து கால் மார்பு சுற்றளவு 9 இன்ச் 36 இன்ச்சை 4 டிவைட் பண்ணும்போது 9 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு வெளியே தையலுக்காக நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து கால் இடுப்பு சுற்றளவு நமக்கு 7 இன்ச் 28 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 7 இன்ச் வருது அது கூட 2 இன்ச் தையலுக்காக வெளிப்பக்கத்தில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஆம்கோல்லேருந்து கீழே 15 இன்ச் எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த 15 இன்ச் எடுத்ததை இடுப்போட சுற்றளவை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இடுப்போட சுற்றளவு 36 இன்ச் அதனால டிவைட் பண்ணிவிட்டு 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு வெளியே தையலுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் எடுத்த அளவுகளெல்லாம் இப்போ வந்து நம்ம கோடு மூலமாக ஜாயின் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே எடுத்த அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம் வெளியே 2 இன்ச் எடுத்ததை திரும்ப நம்ம இப்படி கோடு மூலமாக இணைச்சிக்கலாம் 15 இன்ச் எடுத்தோம் அதிலிருந்து கீழே ஷர்ட்டோட ஃபுல் லென்த்துக்கு இப்படி கர்வ் ஷேப் கொடுத்து நம்ம வந்து வரைஞ்சி விட போகிறோம் இப்போ வந்து மார்க்கிங் எல்லாம் வரைஞ்சாச்சு அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஷர்ட்டோட பின் பாகம் கீழே நமக்கு வந்து இப்படி அரை வட்ட வடிவில் வந்து ஷர்ட் கிடைக்கும் இப்போ வந்து வெட்டி எடுத்தாச்சு இப்போ திரும்பியும் துணியை வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம் இப்போ 1.5 இன்ச் கூட எடுத்து நம்ம துணியை மடிக்கணும் 1.5 இன்ச் கூட எடுத்து நம்ம மடிச்சிருக்கோம் அந்த 1.5 இன்ச்சை நம்ம இப்போ வந்து மேலிருந்து ஷர்ட்டோட நீளத்துக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதாவது 28 இன்ச் நீளத்துக்கு நம்ம இப்படி 1.5 இன்ச் மடிப்பு பாகத்தில் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடு மூலமாக இணைச்சி விட்டுடலாம் இப்போ பின்பாகம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த 1.5 இன்ச்சுக்கு வெளியே இதை போட்டு அப்படி அந்த ஷேப்க்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் துணியை
இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக் பீஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து முன்பே ஆம்போல் கார் வந்து எப்போவும் ஒரு இன்ச் எடுத்து நம்ம வரைவோம். அதே மாதிரி ஒரு இன்ச் உள் பக்கமாக எடுத்து நம்ம வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து முன் பீஸோட சென்டரில் வந்து இப்படி நம்ம கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கைக்கான துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். துணியை வந்து நாலாம் மடிச்சிருக்கோம். துணியோட நாலு மடிப்பில் வந்து கை சுற்றளவுக்கானதும் 9.5 இன்ச் வர மாதிரி நம்ம மடிச்சிருக்கோம். கை நீளம் வந்து 14 இன்ச் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கோடு போட்டு விட்டுடலாம். நம்முடைய கை சுற்றளவு வந்து 9 இன்ச் அதை மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து கீழே வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து அடுக்கை சுற்றளவு 5 இன்ச், அது கூட 2 இன்ச் சேர்த்து 7 இன்ச், தையலுக்கு சேர்த்து நம்ம 7 இன்ச் மார்க் பண்ணி இந்த 3 இன்ச் எடுத்துருக்கிறதுலேருந்து கீழே க்ராஸாக நம்ம இணைச்சி விட்டுடலாம். மேலே கை ஷேப் வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து துணியை வந்து ரெண்டாக விரிச்சிட்டு முன் பக்கத்துக்கான கை ஷேப் கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக அப்படி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து துணி வந்து நல்ல பக்கம் ஒன்று ஒன்று பேஸ்ட் பண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி போட்டுக்கிடணும். அப்போ தான் கை ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து முன் பக்கம் கை ஷேப்லேயும் சென்டர்லேயும் நம்ம நேச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கையில் கப் ஷேப் கொடுக்கறதுக்காக கரை பாகத்தில் இப்படி வந்து துணியை வந்து ரெண்டாக மடிச்சிருக்கோம். மடிப்பில் நமக்கு வந்து 2.5 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மொத்தம் 5 இன்ச் வர மாதிரி நீளம் போட்டுக்கலாம். இப்போ கையோட அடிக்கை சுற்றளவு அளவுக்கு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 பீஸ் கை கப் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ தைக்க போகிறோம். முன்பக்கத்தில் 1.5 இன்ச் நம்ம வந்து விட்டு கட் பண்ணோம். இந்த 1.5 இன்ச்சை நம்ம ஃபஸ்ட்டு உள்ளதை மடிச்சுட்டு திரும்ப 1 இன்ச் அளவுக்கு நம்ம கரெக்டாக மடித்து டேப்பால் அளந்து பார்த்துட்டு தைக்க ஆரம்பிக்க போகிறோம். மேலிருந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக துணியோட ஓரத்தில் நம்ம தைச்சிக்கலாம். இது வந்து ஒரு பக்கம் பட்டன் வைக்கிறதுக்காகவும் இன்னொரு பக்கம் பட்டன்கள் வைக்கிறதுக்காகவும் இந்த 1.5 இன்ச் நம்ம மடித்து தைக்கிறோம். தைச்சிட்டு அடுத்த பக்கம் அந்த ஓரத்துலேயும் நம்ம தைச்சி விட்டுடலாம். இதே மாதிரி அடுத்த துணிலையும் நம்ம வந்து 1.5 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு 1 இன்ச் அளவுக்கு திரும்ப மடித்து தைச்சிக்கலாம். இப்போ தைச்சதை 1க்கு மேலே 1 கரெக்டாக வச்சுட்டு இந்த 1.5 இன்ச் நம்ம மடித்து தைச்சது வந்து 1க்கு மேலே 1 இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி நம்ம தைக்க போகிறோம். இப்படி மடித்து இப்படி நம்ம வந்து தைக்கும்போது நமக்கு ஃப்ரெண்டில் கழுத்து எல்லாம் வெட்டுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி மடித்து வச்சுருக்கோன்ட்டு. இப்போ வந்து துணியை வந்து ரெண்டாக நம்ம மடிச்சுக்க போகிறோம். மடிச்சுட்டு கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட நீளம் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்படி வந்து க்ராஸாக கோடு போட்டு விட்டுடலாம். கோடு போட்டுட்டு இதை அப்படி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
இது நம்முடைய முன்பக்க கழுத்தோட ஷேப். இப்போ பின்பக்க துணியை நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு முன்பக்கத்தையும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்று ஒன்று பேஸ்ட் பண்ணுற மாதிரி போட்டுட்டு ஷோல்டரை வந்து ஹாஃப் இன்ச் இடைவெளியில் நம்ம வந்து சேர்த்து தைச்சிக்க போகிறோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைச்சி விட்டுடலாம். நம்ம வந்து தைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து துணியை எப்படி ரெண்டாக விரித்து வச்சுட்டு நம்ம தைச்சதை இப்படி வந்து சின்னதாக மடித்து துணி உள்ளே சுருங்காத அளவுக்கு துணி இப்படி மடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் இழுத்து துணி வந்து உள்ளே போகாத மாதிரி தைச்சிக்க போகிறோம். இப்படி தைக்கும்போது பெர்ஃபெக்டான ஷார்ட் ஷேப் நமக்கு கிடைக்கும். தைச்சி எடுத்தாச்சு. அடுத்த பக்கத்தில் நமக்கு இப்படி கிடச்சிருக்கு நல்ல பக்கத்தில் ஷேப். அடுத்து கைக்கு கப் வைக்கிறதுக்காக வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் வர்ற மாதிரி துணியை வச்சுட்டு இப்படி ஓரத்தில் அரை இன்ச்சில் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், திருப்பும்போது நமக்கு வந்து நல்ல பக்கம் மேலே வர்ற மாதிரி இருக்கணும். அரை இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மடிச்சுட்டு ஏற்கனவே நம்ம தையல் போட்டோம், அந்த தையலுக்கு மேலே வச்சு இப்படி கரெக்டாக தைச்சி விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக ஷர்ட்டுக்கு கப்பு இப்படி தைக்கிறோம். இதேமாதிரி அடுத்த துணியை நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்படி ரெண்டு கையும் நம்ம தயார் பண்ணியாச்சு. அடுத்து இதை தோள்பட்டியோடு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். முன்கை வளைவு கரெக்டாக வர்ற மாதிரி போட்டுட்டு தோள்பட்டை சென்டரும் கையோட சென்டரும் ஒன்று ஒன்று பேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஹாஃப் இன்ச் இடைவெளியில் நம்ம கையை தச்சு எடுத்துக்கலாம். கையையும் இப்படி வந்து துணியை உள்ளே சின்னதாக மடித்து நம்ம இப்படி வந்து தைச்சி எடுத்துக்க போகிறோம். தைச்சி எடுத்தாச்சு. இதேமாதிரி அடுத்த கையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து காலர் தைக்கிறதுக்காக 6 இன்ச் நீளத்துக்கு 24 இன்ச் அகலத்துக்கு நம்ம வந்து கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், துணியோட நல்ல பக்கம் மேல் இருக்குது. அடுத்து நம்ம ஷர்ட் எடுத்து முன்பக்கம் இப்படி வர்ற மாதிரி வச்சுட்டு காலரோட துணி 1/2 இன்ச் அளவுக்கு வெளியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இப்படி 1/2 இன்ச் இடைவெளியில் கழுத்து பகுதியும் இந்த காலருக்காக எடுத்த துணியும் சேர்ந்து இப்படி ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கலாம். லாஸ்டில் வரும்போது 1/2 இன்ச் அளவுக்கு துணியை விட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் துணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கத இப்படி மடித்து உள்பக்கமாக விட்டுட்டு நம்ம வந்து தைச்சிக்க போகிறோம். இதேமாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம தைச்சிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக நம்ம கலர் தைக்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கேன்வாஷ் கொடுத்து எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து துணியை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு இந்த ஓரத்தில் மடித்து ஏற்கனவே தைச்ச தையலுக்கு மேலே வச்சு
கழுத்தோட ஷேப்பை வந்து கரெக்டாக நம்ம வந்து தச்சுக்க போகிறோம். இப்படி கரெக்டாக அந்த தையலுக்கு மேலே கழுத்தோட ஷேப்பில் வச்சு இந்த வளைவெல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு நம்ம தச்சுக்கலாம். இப்போ வந்து அரை இன்ச் அளவுக்கு நம்ம உள்ளே மடித்து தச்சுருக்கோம். அதை இப்படி வந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு மேலேயும் தச்சுட்டு அப்படியே மேலே ஊசியை திருப்பி கொண்டு வந்து மேல் ஓரத்துலேயும் நம்ம தையல் போட்டுட்டு அப்படியே இந்த ஓரத்துக்கு கொண்டு வந்து ஓரத்தையும் நம்ம தச்சுட்டு கடைசியில் தையலை முடித்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு நீட்டான காலர் வந்து கிடச்சிட்டு இப்போ வந்து ஷர்ட்டை வந்து ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இந்த கைப்பகுதியிலேருந்து 4 இன்ச் எடுத்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த 4 இன்ச்சிலேருந்து ஃபிட்டிங் லைனில் நம்ம தச்சுக்கலாம். ஏற்கனவே வெட்டும்போது ஃபிட்டிங் 2 இன்ச் வந்து தையலுக்காக இடம் விட்டு நம்ம வெட்டணும். அந்த தையலுக்காக இடம் விட்ட பகுதியில் நம்ம தச்சுக்கலாம். இப்போ வந்து கையில் வந்து ஓப்பனுக்காக சின்னதாக மடிச்சுட்டு சுடிதார் ஓர சுடிதாரில் நம்ம வந்து சைடு தைக்கிற மாதிரி இந்த கையை ரெண்டையும் நம்ம தச்சுக்க போகிறோம். கரெக்டாக மடிச்சுட்டு நம்ம தச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த கையையும் தச்சு எடுத்துக்க போகிறோம். அடுத்த கையை நம்ம இதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கீழ் ஓரத்தை நம்ம மடித்து தைக்க போகிறோம். சின்னதாக ஒரு மடி பிடிச்சிட்டு 1 இன்ச் அளவுக்கு திரும்ப மடிச்சுட்டு கீழே நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்கோம். அந்த ரவுண்ட் ஷேப்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு நம்ம தச்சுக்கலாம். ரொம்ப இழுத்து பிடிக்காமல் லைட்டாக நம்ம தைக்கும்போது ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பட்டன் ஹோல் வச்சு நம்ம ஷர்ட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் பட்டன் ஹோல் எப்படி தைக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்முடைய ஷர்ட் வந்து அழகாக ரெடி ஆகிட்டு கையிலையும் நம்ம கப் பகுதியில் பட்டன் வச்சு தச்சுருக்கோம். நம்முடைய ஷர்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை பாருங்கள். நன்றி.